மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் அதிகாலை முதல் மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை தாண்டியது. கேரளாவுக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2974 கன அடியாக அதிகரிப்பு. பேருந்துகளில் முன்பதிவு செய்ய அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார். உடனடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை கடை வீதிகளில் பொருட்கள் வாங்க குவியும் மக்கள். பாதுகாப்பு பணியில் 18,000 போலீசாரை அமர்த்த உத்தரவு. தருமபுரி சந்தைக்கு கத்தரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்வு. கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் குறித்த COP26 மாநாடு. கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க இந்தியா வலியுறுத்தும் என தகவல். கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. மூன்றாம் தேதி வரை கேரள மீனவர்கள் கடலுக்கு செல்ல அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 12,830 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வசம் 13 கோடி தடுப்பூசிகள் இருப்பு உள்ளன என மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவர் நினைவிடத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் வாகனம் மீது ரயில் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். கட்டுப்படுத்த முடியாத புதிய வைரஸ் தோன்ற வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எகிப்து நாட்டின் கெய்ரோ நகரில் 14 வயதுக்குட்பட்டோருக்கான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் காஷ்மீர் மாணவி தஜாமுல் இஸ்லாம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல்பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் எனவும், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில்
நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையொட்டி இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள கிண்டி, கே கே நகர், ஆதம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்தது. குறிப்பாக பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம், புழல், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம், தோப்புத்துறை, மெய்விளக்கு, தேத்தாக்குடி, செம்போடை, கோடியக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 139 அடியை நெருங்கும் நிலையில் அணையில் இருந்து கேரளாவிற்குள் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2974 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த 29 தேதி 136 அடியை கடந்தது. இதனையடுத்து அணையில் இருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 2350 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதோடு கேரளாவிற்குள் திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது வினாடிக்கு 2974 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையின் 13 மதகுகளில் தற்போது 6 மதகுகள் மூலம் கேரளாவிற்குள் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 138.80 அடியாக உள்ளது. அணையின் நீரிருப்பு 6823 மில்லியன் கனஅடியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் பல இடங்களில் கனமழையும் பல இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை தொடர்வதால் அதிகாலையில் நடைபெறும் பெரும்பாலான பணிகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூர் துறைமுக பகுதியில் அதிகாலை 3 மணியிலிருந்து மீன் விற்பனை களைகட்டும். ஆனால் கனமழையின் காரணமாக குறைந்த அளவே வாடிக்கையாளர்கள் வருகை தந்ததால் வியாபாரிகள் விற்பனை இல்லாமல் பாதிக்கப்பட்டனர். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் அதிகாலையில் நடைபெறும் உழவர் சந்தைகளிலும் கூட்டம் குறைவாகவே இருந்தது. 4 நாட்களில் தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மழையின் காரணமாக விற்பனை பாதிக்கப்படும் என வியாபாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த மழை கடலூர் மாவட்ட விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ளதால் அடுத்த 8 மாதங்களுக்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதாகவும் நிலத்தடி நீரும் கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் அதிகாலை முதல் புதுச்சேரி நகரப்பகுதிகள் காலாப்பேட்டை, கனகசெட்டிக்குளம், மதகடிப்பட்டு, வில்லியனூர், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராமப்பகுதிகளில் இருந்து அதிகளவு விவசாயிகள் தங்களின் நிலத்தில் விளைந்த காய்கறிகளை கொண்டுவந்து உழவர் சந்தையில் விற்பது வழக்கம். தொடர் மழை காரணமாக புதுச்சேரி உழவர் சந்தையில் விவசாயிகளின் வரத்து குறைந்து காணப்பட்டது. மேலும் பொதுமக்கள் வராததால் சந்தைக்கு வந்திருந்த காய்கறி வியாபாரிகளும் விற்பனையின்றி பாதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 91 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 22 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 30 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளன. மேலும் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 143 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் COP26 மாநாட்டில் சிறிய தீவு நாடுகளின் உள்கட்டமைப்பை இயற்கை பேரழிவுகளில் இருந்து பாதுகாப்பதற்கான இயக்கத்தை இந்தியா தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவை சந்தித்து வரும் வேளையில் கார்பன் உள்ளிட்ட பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான வழிகள் குறித்து COP26 மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன. உலக நாடுகள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தும் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நாடுகளை இணைக்கும் சோலார் கிரிட் உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் தீபாவளி பண்டிகையையொட்டி மக்கள் கூட்டத்தை சமாளிக்க 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக சென்னையின் முக்கிய சந்தைகளான டிநகர், பாண்டி பஜார், புரசைவாக்கம், மயிலாப்பூர், பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, கோயம்பேடு, தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல், கொரோனா தொற்று பரவாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய நடைமுறைகள் கடைபிடித்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ள சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு பணியில் சட்டம், ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து, ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் ஊர்காவல்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை முகக்கவசம் அணியாதது தொடர்பாக 52,064 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 1,04,12,800 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல முன்பதிவு செய்யும் பயணிகளிடம் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளியை கொண்டாட ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் ஊருக்கு செல்ல பயணிகள் அனைவரும் முன்பதிவு செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். இதனை பயன்படுத்திக் கொண்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அதிக கட்டணம் வசூல் செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களுக்கு செல்ல 1,800 ரூபாயிலிருந்து 2,800 ரூபாயும், கன்னியாகுமரிக்கு 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயும், மதுரைக்கு செல்ல 1,300 ரூபாயிலிருந்து 1,900 ரூபாய் வரையும், கோவைக்கு செல்ல 950 ரூபாயிலிருந்து 1,900 வரையும் தனியார் பேருந்தில் வசூல் செய்யப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு தலையிட்டு அதிக கட்டணம் வசூல் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை 27ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 50 பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இந்த ஆண்டு 80% பசுமை பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. மேலும் பட்டாசு விலை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 20% அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 3 தீயணைப்பு வண்டிகள், ஒவ்வொரு பட்டாசு கடைக்கும் மணல் மற்றும் தீயணைப்பான்கள் வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கும் நிலையில் பட்டாசுகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள அதே நாளில் மகாவீரர் ஜெயந்தி நாளும் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகாவீரர் ஜெயந்தி நாளன்று இறைச்சி கடைகள் மூடப்படும். இந்நிலையில் பொதுமக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்து வந்த கோரிக்கைகளை பரிசீலித்து தீபாவளி நாளன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இறைச்சி கடைகளை திறக்க சென்னை மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளது. ஆனால் ஜெயின் மத வழிபாட்டு தலங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் இறைச்சி கடைகள் மூடப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அனைத்து கிராமங்களிலும் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதா என கண்டறிந்து தேவைப்படும் கிராமங்களில் நிரந்தர முகாம் அமைத்து தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் 70% பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசியை 29% மக்கள் செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் மழை காரணமாக தடுப்பூசி போடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சுப்பிரமணியம் மழைக்காலத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் காய்ச்சல் வரும் என்கிற தவறான கருத்து மக்களிடையே நிலவி வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்தார். கிராமந்தோறும் தடுப்பூசி முகாம் அமைக்கும் பணிகள் ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் 15 நிமிடங்களில் மழைநீர் வடிகால் அடைப்பை கையால் சரி செய்த போக்குவரத்து காவலர்களின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கோட்டூர்புரம் சர்தார் பட்டேல் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலையம் அருகே மழைநீர் வடிகால் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 100 மீட்டர் தொலைவிற்கு மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த கோட்டூர்புரம் காவலர் திருமலை, போக்குவரத்து நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜேஷ் மற்றும்
மகாதேவன் ஆகியோர் 15 நிமிடங்களில் தங்களது கைகளாலேயே மழைநீர் வடிகால் அடைப்பை சரி செய்தனர். இதனைக் கண்ட வாகன ஓட்டிகள் பலர் போக்குவரத்து காவலர்களை வெகுவாக பாராட்டி சென்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது. ஸ்கேட்டிங் செய்தபடியே கண்களை கட்டிக்கொண்டு காரை இழுத்து கோவை மாணவர்கள் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து பெருமை சேர்த்துள்ளனர். கோவையை அடுத்த கோவை புதூர் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கான ஸ்கேட்டிங் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் நவீன், நிகில், ரத்தன், குங்குமராஜ், தருண்குமார் ஆகிய 4 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் செய்தல், ஸ்கேட்டிங் செய்து கொண்டே காரை இழுத்தல், ஸ்கேட்டிங் மூலம் பின்னோக்கி வருதல், ஸ்கேட்டிங் வீலை கட்டிக்கொண்டே படிக்கட்டுகளில் நடப்பது என 4 சாதனைகளை செய்து அசத்தியுள்ளனர். மாணவர்கள் தங்களது இந்த முயற்சியினால் அசிஸ்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் சுமார் 6 மாதமாக பயிற்சி மேற்கொண்டு இந்த சாதனையை நிகழ்த்தியதாகவும் தொடர்ந்து பல்வேறு தேசிய சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளதாகவும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கோவையில் பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்க கோவை ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி கோவை நாகர்கோவில், கோவை மன்னார்குடி, கோவை மயிலாடுதுறை, கோவை சென்னை சென்ட்ரல் மற்றும் ராமேஸ்வரம் கோவை உள்ளிட்ட ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரயில்கள் கூடுதல் பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் சிசிடிவி மூலம் திருடர்களை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் தீபாவளி பண்டிகையையொட்டி காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கடை தெருக்களிலும் 1500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்கள் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற நபர்கள் அருகில் வந்து தங்களிடம் பேசினாலோ, சந்தேகப்படும்படியான நபர்கள் பின்தொடர்ந்தாலோ பார்த்தாலோ பொதுமக்கள் காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 3வது கண்ணான சிசிடிவி கேமரா மூலமாகவும் தொடர் கண்காணிப்பில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் வார இறுதி நாளையொட்டியும் அதிக வாகனங்கள் வேலூர் நகரின் வழியே செல்வதால் வேலூர் கிரீன் சர்க்கிளில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து காட்பாடி சில்க் மில் வரை சுமார் 2 கிலோமீட்டர் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிரீன் சர்க்கிளில் இருந்து வேலூர் பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலை, வேலூர் நகருக்குள் நுழையும் கொணவட்டம் சாலை ஆகிய நகரை சுற்றியும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் ஈடுபட்டு சீர் செய்தனர். இதில் 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சிக்கி சிரமத்திற்கு ஆளாகின. இரவு 7 மணிக்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் இரவு 9 மணி வரை நீடித்தது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்ந்து கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் கத்திரிக்காயை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இங்கு விளையும் கத்திரிக்காய் ஓசூர், பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. கடந்த மாதம் கத்திரிக்காய் விலை சரிந்து 10 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது அதிக அளவு கத்திரிக்காய் வெளியூர்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதால் கடந்த சில நாட்களாக உள்ளூர் மார்க்கெட்டுக்கு வரத்து சரிய தொடங்கியது. இதனால் படிப்படியாக விலை உயர்ந்து கிலோ ரூபாய் 35க்கு விற்பனையாகிறது. வெளி மார்க்கெட்டில் கிலோ 40 வரை விற்பனையாகிறது. தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேலாக கத்திரிக்காய் விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேவராயன் மலைத்தொடர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டத்தின் 2வது பெரிய ஏரியான வடமனேரி தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் ஏரியை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சேர்வராயன் மலைத்தொடர் பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள டானிஷ்பேட்டை ஏரி, கோட்டை குள்ளமுடையான் ஏரி, பண்ணப்பட்டி ஏரி, காமலாபுரம் ஏரி, கோட்டமேட்டுப்பட்டி பூலா ஏரி உட்பட 10க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்திலேயே 2வது பெரிய ஏரியான வடமனேரியும் நிரம்பியுள்ளது.
ஆறு வருடங்களுக்கு பின் முழு கொள்ளளவை எட்டியுள்ள வடமனேரி கடல் போல காட்சியளிக்கிறது. ஏரி நிரம்பியதால் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவை சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூரில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு அண்ணாத்த பட டிக்கெட் வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவரின் செயல் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் கிராமத்தின் மொத்த மக்கள் தொகையான 7368 பேரில் இதுவரை 4973 பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இதனால் அனைவரையும் தடுப்பூசி செலுத்த வைக்கும் நோக்கத்தோடு அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வோரில் 21 பேருக்கு குழுக்கள் முறையில் ரஜினி நடித்து வெளியாக உள்ள அண்ணாத்த திரைப்படத்தின் டிக்கெட் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் முகாமில் 128 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதனையடுத்து அவர்களில் 21 பேர் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வரும் 4ஆம் தேதி மாலை 6 மணி காற்றுக்கு அண்ணாத்த பட டிக்கெட் வழங்கப்பட உள்ளது. ஊராட்சித் தலைவரின் இச்செயல் அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி தருமபுரி மரபு சந்தையில் காய்கறிகள் வாங்குவதற்காக பொதுமக்கள் வெகுவாக குவிந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மரபு சந்தை கூடுவது வழக்கம். இந்த மரபு சந்தையில் ரசாயனம் கலக்காமல் இயற்கை முறையில் பயிரிடப்படுகின்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், விதைகள், இயற்கை உணவு வகைகள், தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகின்றன. இதனால் மரபு சந்தைக்கு என்று மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை வருவதால் மரபு சந்தையில் காய்கறிகளை வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சந்தையில் காய்கறிகள் மட்டுமில்லாமல் பண்டிகைக்கு தேவையான இனிப்பு மற்றும் காரவகை பதார்த்தங்கள் தயாரிக்க தேவையான நாட்டு சர்க்கரை, உருண்டை, வெல்லம் உள்ளிட்டவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாட்டுக்கோழி இறைச்சிகளை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கி சென்றனர். தீபாவளியை முன்னிட்டு புதுக்கோட்டை கீழராஜவீதி கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீழராஜவீதி, மேலராஜவீதி, வடக்கு ராஜவீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வணிக வீதிகளில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஜவுளி, ஃபேன்சி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சென்றனர். இதனால் விற்பனை அதிகரித்த நிலையில் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் வரும் நாட்களில் இன்னும் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என்றும், இதனால் வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வியாபாரம் ஏதும் பாதிக்கப்படுமோ என்ற அச்சமும் வியாபாரிகள் மத்தியில் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான தேசிய ஒற்றுமை தினத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை காவல்துறையினரும் முதல்வரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டம் மற்றும் 2 சக்கர வாகன அணிவகுப்பு ஆகியவற்றை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியகரத்தில் நடைபெற்ற அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் இல்லம் தேடி கல்வித் திட்டம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பதிலளித்து பேசினார். இதை நான் வந்து மறுப்பாகவோ இல்லை எச்சரிக்கையாகவோ பார்க்கவில்லை. இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள், இவ்வளோ வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள். அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் எங்கள் பகுதியிலிருந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் என்பது நாங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருப்போம். நீங்கள் வந்து இதில் வந்து புதிய கல்விக் கொள்கை மூலமாக இது வருகிறது அப்படின்னு சொன்னீங்க, அதை கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். புதிய கல்விக் கொள்கையில் தன்னார்வர்கள் வந்து நம்மளுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயே தலையிடலாங்கிற மாதிரிலாம் இருக்குது. இது அந்த மாதிரி கிடையாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமே கிடையாது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையிலிருந்து திருத்துறைப்பூண்டி அகல ரயில் பாதை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2002 முதல் மீட்டர் கேட்ச் தண்டவாளங்கள் அகற்றப்பட்டு அகல ரயில் பாதையாக்கும் திட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து இரும்பு தண்டவாளங்கள் கொண்டுவரப்பட்டு ரயில் பாதையில் தண்டவாளங்கள் பொருத்தும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 2022 அனைத்து பணிகளும் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த பசும்பொன் கிராமத்தில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி மற்றும் 59வது குருபூசை விழாவிற்கு பாதுகாப்பு பணிக்காக சென்ற காவல் வாகனத்தை மறித்து மேற்கூரையில் ஏறி ஆட்டம் போட்ட கமுதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவு கல்லூரியில் படிக்கும் 13 மாணவர்கள் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு வாகனத்தை சேதப்படுத்தியது, அரசு ஊழியரை தகாத வார்த்தையால் பேசியது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தருமபுரியில் நடைபெற்ற மண்டல அளவிலான இரவு நேர கைப்பந்து போட்டியில் ஏராளமான அணிகள் பங்கேற்று விளையாடின. தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் பகுதியில் பாரதியார் கைப்பந்து கழகம் சார்பில் மண்டல அளவிலான கைப்பந்து போட்டி பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலிருந்து 28 அணிகளாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கேடயம் மற்றும் பரிசுத்தொகை வழங்கப்படும். அரியலூரில் சாலையோரம் இருந்த 70 ஆண்டுகள் பழமையான புளியமரம் ஒன்று அப்பகுதியில் பெய்த கனமழையால் சாய்ந்தது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கீழசிந்தாமணி கிராமத்தில் ரெங்கநாதன், ருக்மணி தம்பதியினர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த 70 ஆண்டுகள் பழமையான புளியமரம் ஒன்று வீட்டின் மேல் சாய்ந்து விழுந்துள்ளது. இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளில் வியாபாரம் களை கட்டி வருகிறது. கடைகளில் மது வாங்க ஒரே நேரத்தில் மதுபிரியர்கள் குவிந்ததால் சர்ச்சை கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கெட்டிசெவியூர் கோழிப்பண்ணை அருகே இருந்த மின்கம்பியை மிதித்த தம்பதி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்டியப்பன் முனியம்மாள் தம்பதியினர் விவசாயம் செய்து வந்ததுடன் 40க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகளையும் வளர்த்து வந்தனர். இந்நிலையில் கோழிப்பண்ணைக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரத்தை துண்டிக்காமல் கோழிக்கு தீவனம் வைப்பதற்காக கம்பியை தொட்ட முனியம்மாள் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். சத்தம் கேட்டு மனைவியை காப்பாற்ற சென்ற கணவனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய நம்பியூர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோவில்பட்டி பகுதியில் 140 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஜானகி என்கிற பெண்ணை கைது செய்த காவல்துறை தொடர்புடைய 4 பேரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர் கச்சேரி சாலையில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் இட்லி சரியில்லை என்று கூறிய வாடிக்கையாளரிடம் கடை உரிமையாளர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த அசீஷம் பாரதிதாசன் நகர் பகுதியில் 2 இளைஞர்களிடமிருந்து 125 லிட்டர் ஸ்பிரிட் எரிசாராயத்தை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இந்த ஸ்பிரிட் எரிசாராயத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட 25 போலி மதுபான பாட்டில்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து மன்னார்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் அடங்கிய கையேடு புத்தகம் தமிழக முதல்வரால் சில தினங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் தமீம் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மை மக்களுக்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் வெளியிட்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியம்பள்ளி அருகே உள்ள வாகன சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 43 மது பாட்டில்களை கைப்பற்றிய காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி டாஸ்மாக் பார் நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார பகுதிகளில் 25 அரசு மதுபான கடைகள் உள்ளன. இந்நிலையில் சட்டவிரோதமாக பார்கள் நடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து சேலம் மாவட்ட அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனா்.
சோதனையில் தாரமங்கலம் உள்ளிட்ட மூன்று பகுதிகளில் சந்துக்கடைகள் வைத்து பார் போல மதுபானம் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக பார் நடத்திய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு நகர காவல் நிலையம், ரோட்டரி சங்கம், பிஆர்டி சைக்கிளிங் கிளப் ஆகியவை இணைந்து நடத்திய காவலர் வீரவணக்க நாள் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பேரணியை ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த பேரணியில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.